வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் 15th ஆனிவர்சரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை கொண்டாடும் விதமாக பார்த்தீங்கன்னா, புது டிசைனில் வந்து டிராக்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது டிசைன் கொண்ட டிராக்டர் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியண்ட்டாக தான் வரும். இப்பயும் பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியண்ட்டும் இருக்குது, இந்த டிசைனில் வந்து டிராக்டரும் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து நார்மல் வேரியண்ட் பிடிக்குன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த புது டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி என்ன டிசைன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டிக்கரிங் இருக்கும் இல்லைங்களா, ஸ்வராஜ் 744FE 855FE சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பார்க்லிங், அதாவது ஜொலிக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்கு லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15th ஆனிவர்சரியை ஞாபகப்படுத்தும் விதமாக அந்த பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம கைப்பிடி இருக்கும் இல்லைங்களா, பேசஞ்சர் உட்கார்றது, அதாவது டிரைவர் இல்லாமல் டிரைவருக்கு சைடில் 2 பேர் உட்காரலாம். ஸோ அவங்களுக்கான கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கோல்டன் கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேரிங் வீலில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்வராஜ்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டாலிக்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் கிளீனருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைலன்சரோட கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மெட்டாலிக் கலரில் வந்து ஃபினிஷிங் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பாக்ஸில் ஸ்வராஜின் போட்டு மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வந்து தந்திருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீலோட ரிம்முக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து ஃபினிஷிங் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பானட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோட லோகோ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டாப்பில் பேனட் மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டிக்கரிங் பண்ணி அதுலேயுமே வந்து ஸ்வராஜ்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குங்க. எல்லாமே வந்து கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராக்டர் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு தான் வந்து அவைலபிளாக இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாடல் பிடிச்சிருக்கா இல்லை நார்மல் மாடல் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த புது டிசைன் வந்திருக்க டிராக்டர் வந்து எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிமிடெட் எடிஷன் டிராக்டரை எந்தெந்த மாடல்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 843XM 742XT 744FE 744XT 855FE இந்த மாடல் டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிடெட் எடிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.